கலைஞர் அண்ணாவுடைய தலைமை ஆட்சியில் தமிழ்நாடு என்ற பெயரை சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட தியாகிகளை மதிக்காத கவர்னர் ஆளுநர் அனைவரும் அந்த வார்த்தைகள் சொல்லி முதல்வர்கள் நாங்களாக வியத்து ஆர்ப்பாட்டத்தை செய்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர்கள் தமிழ்நாடு அறிவித்தார்கள். அது போல இரண்டு நாட்களுக்கு முன்னாலே தமிழகத்தில் இருக்கின்ற தூத்துக்குடியில் இருக்கின்ற தந்தை தொடர் அனைத்துக்கும் பெரிய 30 ஆண்டு கால போராட்டம். பல உயிர்கள் போயிருக்கிறது, குடிநீர் சுத்தமான குடிநீர் கிடையாது, மாசெல்லாம் மாசுபட்டு வச்சு சூழ்நிலையில் அது இதுவும் அந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் எல்லாத்தையும் கண்டு முன்னாலே நான் பார்த்துருக்கேன். இந்த மக்கள் உணர்வாக இருக்கின்ற மக்கள் உணர்வாக போராட்டம் நடத்தியது. அந்த நேரத்தில் அண்ணாச்சிமுக ஆட்சி இருந்தது, கூட்டு ஒரு முறை கூட மக்களை சந்தித்து அந்த போராட்டத்தில் தீர்வை காணவில்லை. மக்கள் தொங்கி இருந்தார்கள், இந்த ஆலயம் மூட வேண்டும், இந்த ஆலயினாலே மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது, அது நல்ல குடிநீர் கிடையாது, நல்ல சுவாசிக்கு காற்று இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி 13 பேரை குடிநீர் சுடுவதற்கு கொண்டார்கள். தியாகம் பண்ணது தியாகம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக மக்களை உயிருக்காக தியாகம் பண்ணுறதுல